வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு ட்ராஜிக்கான ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டான ஒரு இன்சிடெண்ட்டும் அதில் நடந்த ஒரு மிஸ்டீரியஸான விவரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சார்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் 1928 ஒரு கோரமான ரயில் விபத்து நடக்குது. அந்த காலத்தில் நிறைய மெயில்களையும் பொருள்களையும் ஏற்றி வந்த இந்த ட்ரெயின், இதோட பயணம் செஞ்சவங்க 15 பேர், அத்தனை பேருமே ரொம்பயுமே கோரமாக பரிதாபமாக ஒரு விபத்தில் உயிரிழக்கிறாங்க. இந்த ட்ரெயினுக்கு சிக்னல் காண்பிக்கக்கூடிய நபரினுடைய கவனக்குறைவால் எதிரே வந்த இன்னொரு ட்ரெயின் மேலே மோதிருது. வந்த வேகத்தில் மோதியதால் குறுக்குழஞ்சு போயிடுது. அதன் பின்னாடி மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. சிதைந்த உடம்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடம்புகளில் அணிந்திருந்த நகைகள், இறந்து போனவங்க பயன்படுத்தின பொருள்களை வைத்து அவங்களுக்கு தெரிந்தவங்களும் உறவினர்களும் அடையாளம் காண்பிக்கிறாங்க. இந்த விபத்து வரலாற்றில் ஒரு மோசமான இடத்தை பிடிக்குது. ரொம்பையும் வருத்தப்படுறாங்க, ஒன்றும் நடக்கலை. இந்நிலையில் இந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சு இறந்த அனைத்து நபர்களையும் ஒரே இடத்துல அடக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்களுடைய உறவினர்களிடம் ஒப்புதலும் வாங்கிடுறாங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்துல முடிவு பண்ணி இறுதி அஞ்சலி செலுத்தி அங்கேயே அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. இந்நிலையில் அந்த உடம்புகளோடு சேர்த்து 2 குழந்தைகளினுடைய எஞ்சிய பாகங்களையும் மீட்டெடுக்கிறாங்க. ஆனால் அந்த 2 குழந்தைகளுக்கும் சொந்தக்காரங்க யார் அப்படின்னு யாருமே முன்வரலை. இதனால் ரொம்பயுமே குழப்பம் நிலவுது. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அது குழந்தைகளாக இருக்காது, இது ஏதோ ஒரு பொம்மை அப்படின்னு கருத்துகள் வருது. ஆனால் இந்த கருத்தை பலரும் ஏற்க மறுக்கிறாங்க. இது உண்மையாகவே குழந்தைகளினுடைய உடல் பாகங்கள் தான் அப்படின்னும், இந்த ட்ரெயினில் குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னும் பலரும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அது குழந்தைகள் தான் அப்படின்னு தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க. இப்படியே பிரச்சனை நீண்டு கொண்டு இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகள் தங்களுடையது தான் அப்படின்னு சொல்லி யாருமே முன்வரலை. இந்நிலையில் பரிதாபமாக எஞ்சிய அந்த உடல் பாகங்களை எல்லாம் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு நினைவு இடமாக பாவித்து இறுதி அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்கிட்ட எப்படியாவது இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துடணும்னு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சொந்தம்னு சொல்லி யாருமே வரல. வேறு வழி இல்லாமல் அவங்க நினைத்தபடியே ஒரு இடத்தை அமைச்சு அங்கே நினைவிடமாக மாற்றிடுறாங்க. அப்போ தான் ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் நடக்குது. இந்த இறுதி அஞ்சலி செலுத்தின சில தினங்களில் ஒரு பெண் வித்தியாசமாக முழுவதும் கருப்பு நிற உடை அணிந்து முகத்தை யாரிடமும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் வந்து தனிமையில் நினைவு அஞ்சலியாக அவங்க செலுத்திட்டு போகிறாங்க. இதை ஆரம்பத்தில் ஒரு சிலர் பார்த்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. யாராவது அதில் இறந்து போனவங்களுடைய உறவினராக அந்த பெண் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகித்தாங்க. அதற்கு பின்னாடி அதில் இறந்து போனவங்க ஒவ்வொருடமும் இதை பற்றி விசாரிக்கும் பொழுது யாருமே அந்த பெண் குறித்து ஒரு சரியான தகவலை சொல்லலை. ஏற்கனவே இந்த ட்ரெயின் கவனக்குறைவால் தான் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்த நிலையில் ரொம்பயுமே கவனமாக இந்த ரயில் போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டு இருந்திருக்கு. ஆனால் எப்படி கவனக்குறைவாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும்னு சில சர்ச்சைகளும் ஏற்பட்டது. யாரோ இதை திட்டமிட்டு தான் இதை விபத்துக்குள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் விசாரணைகளில் இருந்திருக்கு. அதனால் மர்மமான முறையில் வந்த இந்த பெண்ணுக்கும் இந்த ரயில் விபத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் வலுவாக ஏற்பட்டது. குறிப்பிட்ட சில முக்கியமான தினங்களில் கருப்பு உடை அணிந்து அதே மாதிரி இந்த பெண் வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கிறாங்க. அப்பவும் இவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. பலரும் பின்தொடர்ந்து இந்த பெண் யாருன்னு கேட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் மாயமாக மறைஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி மீண்டும் அந்த நினைவிடத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பெண் வராமலேயே போயிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த விபத்து ஏற்பட்டதற்கும் மர்மமான முறையில் வந்த இந்த பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்திருக்குமா?
இல்லை அந்த குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்களாக இந்த பெண் இருந்திருப்பாளா, ஏன் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டுக்கிறா அப்படின்னு பல்வேறு மர்மங்கள் இப்போ வர இந்த நிகழ்வில் பார்க்கப்பட்டு தான் வருது. ஆண்டுகளும் பல கடந்துருச்சு, ஆனாலும் மர்மமான இந்த விபத்துக்கு பின்னணி இன்னமும் இருக்குதா? மர்மமான இந்த பெண் யார்? இந்த விபத்தில் எப்படி அந்த இரண்டு குழந்தைகள் சிக்கியது அப்படின்னு பல்வேறு விதமான மர்மங்களும் இந்த ரயில் விபத்தோட தண்டவாளம் போல நீண்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதற்கான விடை இப்போ வர கிடைக்காததால் இது ஒரு மர்மமான நிகழ்வாகவே பார்க்கப்படுது. மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோட மீண்டும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.